வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வெல், ஸோ குஸ்கா உடைய இந்த பாடல்கள் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும் போதே கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது. தியேட்டர்ஸில் பார்க்கும்போது குஸ்காவாகவே இருந்தாலும் நல்லாவே வயிறு நிறையும் அப்படின்னு நம்பலாம். ஸோ பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம், அந்த படத்தை வந்து ஆடியோ லான்ச் வர கொண்டு வரதே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆடியோ லான்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பித்ததுக்காகவே இந்த படத்தோட டீமுக்கு ஒரு தடவை ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து முதல் வெற்றி, மேலும் பல வெற்றிகளை பார்க்க இருக்கு இந்த திரைப்படம். அண்ட் இந்த படத்தோடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வந்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தீங்க உங்க ஃபோன்ல இருந்து. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு திரைப்படம் வந்து ஒரு குழந்தை பெற்று எடுக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம். தயவு செஞ்சு ஒரு ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறோம், இதை எந்த சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ண வேணாம். ஸோ மக்கள் வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். வெல், நிகழ்ச்சியை வந்து ரொம்ப பிரமாதமாக ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக முதல்ல ப்ரொடியூசர்ஸை மேடைக்கு கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ வெல்கம் மிஸ்டர் எஸ் நாராயணன் அண்ட் மிஸ்டர் எஸ் சரவணகுமார் அவர்கள். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும். அண்ட் டிரெக்டர் பிஎன்சி கிருஷ்ணா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். கரெக்டு. ஸோ இயக்கம் மட்டும் பண்ணியிருந்தா பரவாயில்ல, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை எல்லாமே பண்ணியிருக்காரு, அதுக்கு இவ்வளோ கைதட்டல் பத்தாதுன்னு நினைக்கிறேன். விழாவின் நாயகனும் அவர் தான், கேப்டன் ஆஃப் த ஷிப்பும் அவர் தான், எல்லாமே அவர் தான். ஸோ இன்னைக்கு நம்ம விழாவுக்கு வருகை தந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் வந்து மேடைக்கு கூப்பிட போகிறோம். முதல்ல நம்ம ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் வெல்கம் பண்ண போகிறது ஜாகுவார் தங்கம் அவர்கள், பிரசிடென்ட் ப்ரொடியூசர்கள். ஸோ ப்ளீஸ் ஒரு பலத்த கைத்தட்டல் கேட்கலாம் அவருக்காக. ஸோ இந்த குத்து விளக்கு எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி இந்த திரைப்படம், இந்த திரைப்படத்தில் நடித்தவங்க, ஒர்க் பண்ணவங்க எல்லாருடைய ஃபியூச்சரும் கண்டிப்பாக இதே மாதிரி பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். That was a beautiful குத்து விளக்கு செரிமனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் டீமோட குத்து விளக்குகள் அனைவருமா சேர்ந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஆன் தி. தங்கம் அண்ட் மயில்சாமி அவர்கள் இந்த ஆடியோவை பெற்றுக்கொள்ள ரொம்ப சிறப்பா குஸ்கா திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் இதோ உங்கள் கண் முன்னால். ஒரு பலத்த கைத்தட்டல் கேட்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு குஸ்கா இந்த அற்புதமான தருணத்துல இது உங்கள் கண் முன்னால் குஸ்கா படத்தோட ஆடியோவை வெளியிடுறார் ராம்கி, எவர்கிரீன் ராம்கி அவர்கள். அவர் ராம்கி அவர்கள் கொடுக்க ஜாகுவார் தங்கமேன் மயில்சாமி அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள குஸ்கா படத்தோட ஆடியோ லான்ச் இது உங்கள் கண் முன்னால். தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தட்டல் கேட்டுடலாம். கண்டிப்பா இது ஒரு பியூட்டிஃபுல் மெமரியா கேப்சர் பண்றதுக்கு டோட்டல் டீம் பிக்சர் இப்ப நம்ம எடுத்துக்கலாம். பியூட்டிஃபுல் ஸ்மைலோட குஸ்கா திரைப்படத்தோட டோட்டல் டீம் இங்க இருக்காங்க. ஒரு நிமிஷம் விஷுவல்ஸ் ஃபர்ஸ்ட். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க சார். கொஞ்சம் மயில் சார் உள்ள வாங்க. அப்ப குட்டி அப்படி வாங்க. சௌந்தர் கொஞ்சம் உள்ள வாங்க. அண்ணா இங்க வாங்க. விஷுவல்ஸ் ஓகே அம்மா? ஒரே நிமிஷம் சார். இங்க ஃபர்ஸ்ட் லுக் பின்னாடி சார்.
விஷுவல்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துருமா? சுரேஷ் ஓகே ஓகே, போட்டோ ரெப்ரசன்ட் சார், லுக்கிங் சார், ஆமாம் சென்டர் வாங்க, ஒரு நிமிஷம் ஆமாம் சென்டர் வாங்க, வாங்க இந்த பக்கம். கிருஷ்ணா அண்ணனை பற்றி சொல்லணும்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது டைரக்டர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நாங்களும் அனுபவப்பட்டிருக்கோம் அப்புக்கிட்டே நானும். அதே மாதிரி நடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அனுபவம் சொன்ன மாதிரி, டிபி கஜேந்திரன் சார் சொன்ன மாதிரி, ஸ்பாட்டில் ஸ்பான்டினியன்ஸாக மாற்றிட்டே இருப்பார். அடுத்தடுத்து டைலாக்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு டக் டக்னு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் எடுக்கிறப்போ நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த படம் வெற்றி பெறணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், குஷ்கா படம் ஆடி ரிலீஸ் வரைக்கும் வந்துட்டோம். ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்தது, டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ எல்லாருமே, நாங்களும் சரி சங்கரும் சரி எல்லாருமே எதிர்பார்த்த படம். ஃபுல்லாக காமெடி, டைரக்டர் டைலாக் பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்ட்டு. பக்கம் பக்கமாக பேசுகிறார், அங்கேயும் வந்து பக்கம் பக்கமாக கொடுத்தாரு. அதே மாதிரி சீனை டக்குன்னு மாற்றிடுவார், நமக்கு எது வருதோ அது நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதை ஈஸியாக பண்ண வச்சது. உண்மையாவே பாடி லாங்குவேஜ் நிறைய கற்றுக்கிட்டோம் அந்த படத்தில். இதான் அனுபவசாலிங்க கூட, அனுபவசாலி டைரக்டருங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் உண்மையாகவே. சார் வந்து இவ்வளோ காலங்கள் இருந்து படம் பண்ணும்போது குறுகிய காலத்தில் ஒரு சூப்பரான ஒரு படத்தை பண்ணிக்கிறாருங்கும்போது ரொம்ப சந்தோஷம். பாகிராஜ் சார் கூட நடித்தது ரொம்ப ஹாப்பி. சங்கர் டீம், மெயினாக ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. இந்த படம் நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், டக்குன்னு என்னடா பிரியாணி சாப்பிட காசு இருக்காது, நல்லா காசு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது டக்குனு பார்த்தா கூப்பிட்டுருவாங்க, அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றலாம். இந்த குஷ்கா படத்தில் அப்படி நடந்தது, டைட்டாக இருக்கும் அப்போ கூப்பிடுவாங்க, ஆஹா அப்போ நாளைக்கு பிரியாணி சாப்பிட்லாண்டா இன்னைக்கு அப்படிங்கிற அளவுக்கு அந்தந்த டயத்தில் எப்போ ஒரு சின்ன தொய்வு வரும்போதெல்லாம் அந்த படம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தது. ஆனால் கொஞ்சம் உண்மையாகவே எங்கள் டீம் எல்லாருமே, எங்கள் மேடையில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷம். டைரக்டர் அனுமோகன் சார், டிபி கதிரன் சாருக்கு நான் வந்து பையன் நான் நடிச்சிருக்கேன், அதில் முதல்ல ரொம்ப சந்தோஷம். டீம்க்கு ரொம்ப நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், குஷ்கா கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட வைக்கணும் நம்புகிறேன். நன்றி, தேங்க்யூ. இப்போ நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு மீடியா. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்னோடய டைரக்டருக்கு, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மூவியில் வந்து எமோஷன்ஸ், காமெடி எல்லாமே இருக்குது. ஸோ ஐ விஷ் நீங்கள் எல்லோரும் போய் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வருகை தந்திருக்கும் தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்களுக்கு, மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர்களுக்கும், என் குடும்பத்தினர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த படம் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அப்புக்குட்டி என்னோட ஒரு நண்பர் ஏபி ராஜான், ஸோ அவர் மூலியமாக தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த படத்தில் வந்து ஒரு மூணு பேர் என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் சார், ரெண்டாவது வந்து ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், இவங்க மூணு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்ததை கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கேன்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தில் ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான ஒருத்தர் பற்றி பேசணுன்னா, பாக்கியராஜ் சார் அவர்கள். ஸோ அவர் வந்து, அவரை பற்றி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கூட்டத்திலும் கூட்டமாக ஒரு எம்ஜிஆர் ஐயாவை பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சென்னை கிளம்பி வந்து சினிமா துறையில் இவ்வளோ வளர்ந்து, ஸோ எம்ஜிஆர் சாராலேயே அவர் வந்து என் வாரிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாக்கியராஜ் சார் வந்து, இதாக ஒரு பாக்கியம், எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் எம்ஜிஆர் சார் சொல்கிறதுன்னு. ஸோ பாக்கியராஜ் சார் தமிழ் சினிமா கிடைச்சது நம்மளோட ஒரு பாக்கியம். ஸோ அவருக்கு மகனாக நடிக்க எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அடுத்தது எவர் க்ரீன் ரேகா மேடம். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, ரேகா மேடம்லாம் நான் வந்து குட்டி பையன் அவங்க நடிக்கும் போதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க படங்கள்லாம் பார்ப்பேன், திடீர்னு ரேகா மேடம் வந்து உனக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, இந்த பார்த்திபன் சார் சொல்கிற மாதிரி தான் சார், ரொம்ப சார் அந்த மாதிரி சார், ரேகா சார் அந்த மாதிரி தான் மைண்டில் இருக்கும். ஸோ அவங்களோட நடித்தது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எனக்கு நண்பர்களாக வந்து, நண்பர்கள்னு சொல்லக்கூடாது, என்னோடய அண்ணன் தான் சொல்லணும், அப்புக்குட்டி அண்ணன். ஸோ அப்புக்குட்டி அண்ணன் வந்து எனக்கு ஒரு நீண்ட காலமாக தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் அவர். ஸோ பேர் தான் அப்புக்குட்டி. உண்மையிலே சொல்கிறேன்னா அவர் மனசு ரொம்ப கெட்டிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நண்பர். அடுத்து இன்னொரு ஒரு நண்பராக எனக்கு நடிச்சிருக்கிறது வந்து அம்பானி சங்கர். ஸோ அவர் பேர்லேயே அம்பானியும் இருக்குது, சங்கர்னும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதர், நல்ல மனிதர், அன்பு காட்டுற ஒரு அண்ணன். ஸோ இவங்களோடலாம் நடித்தது மிகப்பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லணும்.
ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ டேரக்டர் சாரை பற்றி கடைசியாக ஒன்று சொல்லணும்னா, கிருஷ்ணா. ஸோ கடவுள் கிருஷ்ணாவுக்கு நம்ம தான் எப்போவுமே படையெல்லாம் வச்சு படைப்போம். ஸோ இந்த கிருஷ்ணா வந்து நம்மளுக்கு குஸ்காவை படைச்சிருக்காரு. ஸோ இது வந்து வெறும் குஸ்கா மட்டும் கிடையாது. ஸோ பேர் மட்டும்தான் குஸ்கா, உள்ளே வந்து சிக்கன் பீஸு எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு சுவையான ஒரு உணவு தான் இந்த இந்த படம். ஸோ இந்த படம் வெற்றி பெற நீங்கள் அனைவரும் வாழ்த்தணும்னு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் இங்கே இருக்கிற எல்லாவர்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு வருது, நிறைய கமர்ஷியல் படங்கள் வருது. அப்போது கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நடிக்கிறதுக்குள்ள ஒரு சான்சஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்க இதில். நான் வந்து இதில் ஒரு நல்ல மதர் அண்ட் சன் ஒரு சென்டிமெண்ட்ஸான ஒரு சப்ஜெக்ட், இதில் பாட்டு இருக்குது, கவிதை இருக்குது, தமாஷ் இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஒரு அந்த உணர்வுபூர்வமான ஒரு கதை வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மதர் அண்ட் சன். அது என்னன்னு படத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி நம்ம மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை வந்து தயவு செய்து எழுதுங்க, சின்ன ப்ரொடியூசர்ஸஸ் வரணும். நிறைய சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்கன்னா படம் வெற்றி அடைஞ்சாங்கன்னா அது மாதிரி நிறைய படங்கள் வரும். அது மாதிரி தான் நம்ம அபிராமி சார் சொல்லியிருக்காரு. பெரிய படங்களும் எடுத்திருக்கேன், பெரிய படங்களும் லாபம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ பொறுத்தவரையிலும் நான் சின்ன படங்கள், பட்ஜெட் படங்கள் உள்ள படங்கள் நிறையா வரும்போது தியேட்டர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. இப்போது நிறைய மால்ஸ் ஆக்கிட்டாங்க, தியேட்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ 150 பேர் உட்காந்து பார்க்குற ஸ்மால் ஸ்மால் ஸ்க்ரீன்ஸில் படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 150 தியேட்டர்ஸ் வச்சு ஒரு 1000 தியேட்டர்ஸில் பார்த்தாலே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 week சூப்பர் ஹிட்டாக தியேட்டரில் போய் படம் பார்த்தா அவங்க போட்ட காசை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க அந்த ப்ரொடியூசர்ஸு. ஒருத்தர் வந்து சரவணன், இன்னொருத்தர் வந்து நாராயணன். ரெண்டு பேருமே வந்து அரிசி மில் ரைஸ் ஓனர்ஸ் தான். எப்படி அது பணத்தை எடுத்து எப்படி ஷூட்டிங் கொண்டு வருவாங்கன்றது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதாவது அன்னனைக்கியோட செலவுகள் நடத்தணும், அன்னனைக்கோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அன்னனைக்கு ஆர்டிஸ்ட் அன்னனைக்கு டேட் பேமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா அது எப்படி அதுக்கு ஒரு கோஆர்டினேட் பண்ணாங்க பாருங்கள். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்கள கூட இருந்து நிறைய பேர் நண்பர்கள் உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு வந்து இது காஞ்சிபுரமில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல லொக்கேஷனில் ஷூட்டிங் நடந்தது. ரொம்ப நிறைய ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க, நிறைய ஸ்மால் ஆர்டிஸ்ட்டும் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொடியூசரை நீங்கள் வந்து வாழ வச்சிங்கன்னா கண்டிப்பாக சினிமா வாழும். அன்னைக்கு கமலஹாசன் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், ஸ்மால் பட்ஜெட் படங்களில் நடித்து தான் பெரிய ஹீரோ ஹீரோயின் ஆகினாங்க. இந்த டைரக்டரை பொறுத்தவரையிலும் ரொம்ப பெரிய டேலண்ட் இருக்குது, அவர்கிட்ட ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது. பெரிய மிகப்பெரிய சிறந்த என்ன சொல்வாங்க, ரைட்டர், இஸ் அ வெரி குட் ரைட்டர். ஒரு கதையை எப்படி சொல்லலாம், எப்படி எடுக்கலாம் அப்படின்ற அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காரு இந்த படத்தை. பாட்டு, இசை, டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் எல்லாமே அவர் தான். ஸோ எனக்கிட்ட வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நான் நினச்சேன் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும்ட்டு. ஆனால் படம் வாங்கி அந்த படம் நடித்து அதுக்கப்புறம் நான் போய் டப்பிங் பண்ணும்போது தான் அதோட ஒரு ஃபீல் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர், ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயினாக இருக்கிற டைமில் பாக்கியராஜ் சாரோட நான் பேர் பண்ணதில்லை. ஏதோ ஒரு நாணப்பழம்னு ஒரு படத்தில் நல்ல கேரக்டர்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அதில் நான் பண்ணலை, அவ்வளோ நல்ல கேரக்டர் இல்லை. படம் பார்க்கும்போது தானே நமக்கு தெரியும், நமக்கு அவ்வளோ அனுபவமும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. இப்போல்லாம் ஒரு லைன் கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் எப்படி எப்படி வரும் எப்படி வராதுன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். பட் இது பாக்கியராஜ் சாரோடைய பேரண்ட்ஸ் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டேன். பட்டு நிறைய சீன்ஸ் வந்து டைரக்டர் சங்கடப்படுவாரா தெரில, இருந்தாலும் சொல்லிடுறேன். என்னை வந்து அந்த மோட்டிவேட் பண்ணார் பாக்கியராஜ் சார். எங்களுடைய லவ் சீன்ஸ் எல்லாம் அவர் தான் இப்போ வாமிட்டிங் பண்ணார், என்னை சொல்லி கொடுத்தாரு டைரக்ஷன். ஸோ அவர் டைரக்ஷனில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இப்படி பண்ணிக்கோங்க, அப்படி பண்ணிக்கோங்க, அண்ணன் இப்படி சொல்லுங்க ரேகா மேடம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. என்னை டைரக்ட் பண்ணிட்டே இருந்தார் என்னோடய சீன்ஸ் எல்லாம். எங்களுக்குள்ள ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் வரும், ஒரு கோயிலில் எடுத்தது, அதெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு, ஹாப்பி. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது என்னென்னா, என்ன டைரக்ட் பண்ண 3 டைரக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து
நான் எல்லாமே கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய எக்ஸ்போஸ் பண்ணி பயங்கர கிளாமரெல்லாம் பண்ணல. பட் என்ன வச்சு டைரக்ட் பண்ணி என்ன வச்சு என்ன வந்து ஒரு பெரிய ஹீரோயினாக மதித்து என்னை ஒரு ஹீரோயினாக டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸில் வந்து ரங்கராஜ் சார் இருக்கார். நினைவே ஒரு சங்கீதம். இவ்வளோ வருஷம் கழிச்சு அவளை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல படம், அதுவும் விஜயகாந்த் சாரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது டிபி கஜேந்திரன் சார் இருக்கார், ஈஸ் ஆல்சோ மை டைரக்டர். அவர் தாயா தாரமான்னு எடுத்திருக்காரு. நானும் ஆச்சரியமாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணோம் யஷ்வி சேகர் சாரோட. ரொம்ப எக்ஸலண்ட்டான கேரக்டர் அதுவும். அப்புறம் இது ஒரு தொடர் கதைன்னு சொல்லி நானும் அமலாவும் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அதிலும் ஹீரோயின் ஆக்ட் பண்ண அனுமோகன் சார் இங்கே இருக்கிறாரு. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்கள் மாஸ்டர், நம்ம ஒரு நல்ல ஊரில் நம்ம மாஸ்டர் ஒர்க் பண்ணார் ஜாக்கோர் தங்கம் சார், அவரும் இருக்கார். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது தான் எல்லோரையும் மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த காமெடியன்ஸ் அந்த கார்னரில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி நம்மளுடைய சங்கர், அவருக்கெல்லாம் ரொம்ப டேலண்ட் இருக்குது. ஹீரோ ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், நியூ கமர்ஸ் எல்லாரையும், நாங்களும் ஒரு காலத்தில் நியூ கமர்ஸாக தான் இருந்தோம், பட் இப்போ இருக்க நியூ கமர்ஸ் எல்லாரையும் நீங்கள் வந்து படம் தியேட்டரில் போய் பார்க்கணும். அன்றைக்கெல்லாம் 150 days 175 days ஓடின படங்கள்லாம் இருக்குது எங்களுடைய படங்கள். பட் இப்போ 4 நாள் தான் தீர்மானிக்கப்படுது ஒரு படத்தோட இது நிலைமை. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த 3 days தான் வந்து தீர்மானிக்கப்படுது. மீடியா மக்களே, நீங்கள் ட்விட்டரில் போட்டாலும் சரி, வாட்ஸ்அப்பில் போட்டாலும் சரி, இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, இந்த படத்தை வாழ வையுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய கடவுளுடைய ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கும். இந்த மாதிரி படங்கள் நான் நிறைய நடிச்சிட்ருக்கேன். ஏன்னா பெரிய படங்களில் எப்படியும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்குது. சின்ன படங்கள் நான் நிறைய ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் எல்லாம் நிறைய படங்கள் வரப்போகுது. ஏன்னா ஒரே மாதிரி டீச்சரை கை பிடிச்சிட்டு இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் அதே மாதிரி சேம் கேரக்டர் இருக்கணும், வேறு ஜோனில் இறங்கணும்னு சொல்லி நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஆல்வேஸ். இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசரையும் வாழ வைங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எவ்வளோ டைட்டில்லாம் பார்த்துருக்கோம். குஸ்கா, இந்த குஸ்கா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எம்ஜிஆர் ஞாபகம் தான் வரும். ஏன்னா சாப்பாட்டில் எவ்வளோ வெரைட்டிஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட தான், அவர் மூலியமாக அவருடைய சமையல்காரங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 சமையல்கார் எம்ஜிஆர் வீட்டில். ஏன்னா எம்ஜிஆர் தோட்டத்திலேருந்து அது ஜாக்கவர் தங்க வேறு இங்கே இருக்கார். அதில் வெஜிடேரியனுக்கு ஒரு ஆள், நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஆள். நான்வெஜ்ஜில் வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக இருக்கும். முத்துங்கிறவர் தான் அவருக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டு. அவர் நல்ல நெருங்கிய நண்பர் எனக்கு, அவருடைய பையன் சத்யா. நான் கேட்பேன் அவர் வீட்டில் எப்படி சார் சமையல், எப்படிலாம் சமைப்பாங்கன்னு. அவர் வீட்டில் சமைக்கிற மாதிரி எந்த வீட்லையும் யாராலையும் சமைக்க முடியாதுண்ணா, எப்படி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டேன். ஒரு 25 முருங்கைக்காய் எடுத்து முதல்ல அதை தண்ணியில் போட்டு வேக வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் உள்ளே அதிலிருந்து எடுத்து அதில் தான் கூட்டு இந்த பொரியலுக்கெல்லாம் அதை சேர்த்துவாங்க. முருங்கைக்காய் சம்மந்தப்பட்ட உள்ளே இருக்கிறது அந்த வேக வச்ச தண்ணியில் தான் ரசம். ஏதாவது சாப்பாட்டுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு ஊற்று வந்து அந்த தண்ணி தான் ஊற்றுவாங்க. சிக்கனை வந்து முதல்ல வந்து இட்லி குண்டாவில் வேக வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் எலும்புலேருந்து அதை உருகி மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் கலக்கி எண்ணெயில் போட்டு அதுலேருந்து எடுப்பாங்களாம். எல்லாருமே ஒரு தட்டில் தான் சாப்பிடுவாங்க. எம்ஜிஆர் வீட்டில் மட்டும்தான் யார் போனாலும் ரெண்டு தட்டு. ஒரு தட்டு சாப்பிட்றதுக்கு, ஒரு தட்டு சாப்பிட்ட பொருளை போடுறதுக்கு. இது எங்கேயுமே நடக்காது. முட்டைக்கறின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முட்டைக்கறின்னு என்ன? முதல்ல எம்ஜிஆர் தான் கண்டுபிடிச்சார்னு சொன்னாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, குஸ்கான் டைட்டில் வச்சதுனால சகலம் அதில் அடக்கம். மட்டன் பீஸை வேக வச்சு பல்லு குத்துற குச்சியில் திரி திரியாக எடுத்து பச்சை முட்டையில் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணி குழம்புக்கு போட்டு சாப்பிடுவாங்க. நான் பார்த்துங்க, சொல்லும் போதே இவ்வளோ இனிமையாக இருக்குது. அந்த மாதிரிலாம் விரும்பி சாப்பிட்ட என்னுடைய மாண்புமிகு மக்கள் திலகம் தலைவர் அவரோட ரசிகனாக சொல்லும்போது இந்த குஸ்காங்கும் போது எனக்கு அந்த ஞாபகமெல்லாம் வந்துச்சு. என் நண்பன் திரு கிருஷ்ணா அவர்கள் எடுத்ததுமே அற்புதமான வசனங்கள்லாம் பேசினார். நண்பர் கேட்டார், என்ன டைரக்டர் இப்படி வசனம் பேசுகிறாருன்னு. இல்லைப்பா, இப்போ வர டைரக்டருக்கு என்ன தெரியும்னு ஜனங்க கேட்குறாங்க. இது பேசினவொடனே ஓகே, ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்க தெரிஞ்சுக்குவாங்கள்ல அப்படிங்கிறத நான் சொன்னேன். கரெக்ட் தான், கரெக்ட் தான். ரெண்டாவது, அவர் தமிழ் பேசும்போது ஜாக்குவாருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவரோட மொபைலில் பாட்டு வச்சுருக்காரு. அப்படி ஒரு அந்த
தமிழை பற்றி வர மாதிரி. நான் எம்ஜிஆர் பாட்டு வச்சுருப்பேன், திருவாசகம் பாட்டு வச்சுருப்பேன். படம் சம்மந்தப்பட்டவங்க சிவன் பக்தர்கள் வரும்போது அண்ணாமலையார் போட்டாவை பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது இதில் இங்கே குருநாதர் பாக்யராஜ் சாருக்கு நான் அசிஸ்டண்ட்டாக வந்திருக்கேன். உண்மையிலேயே நான் பாக்யராஜ் சாருக்கு அசிஸ்டண்ட்டு தான். தவணி கனவெல்லாம் நான் அவருக்கு கூட பிடிக்கிற அசிஸ்டண்ட்டு. அவர் எம்ஜிஆர் ரசிகர். அப்பா வந்து அண்ணாதுரை சார். அவர் அண்ணாதுரைங்களோட கவிஞர் கண்ணதாசனுடைய மகன் சொல்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர் சிவாஜி ரசிகன், டைலாகே வச்சுருப்பார். அப்போ சிவாஜி ரசிகன், மகன் எம்ஜிஆர் ரசிகன். இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட நம்பியார் மாதிரி மாட்டிட்டு போகிற அவஸ்தை இருக்கே அப்படிம்பேன். அந்த மாதிரி டைலாக்லாம் நல்லா எழுதியிருக்காரு. இதில் இன்னொரு சந்தோஷம்னா, இந்த திரையரங்கத்தில் நுழைஞ்ச உடனே உண்மையிலே ரங்கராஜன் சாரையும் அனுமோகன் சாரையும் டிபி கேதன் சார்லாம் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமலா தேட்டர் அப்படிங்கிறது இது இப்போ ஆடம்பர தேட்டரு, உண்மையான கமலா தேட்டர். உதயகேதன் படம் போடும்போது இங்கே பார்த்துருக்கணும், 100 ட்ரூப்புக்கு மேலே பார்த்துருப்போம். அந்த கவுண்டமணி சாருடைய காமெடி, அடேங்கப்பா தேங்காவில் பாம் வச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, இந்த திரையரங்கத்தில் எப்படி ரசித்தாங்க அப்படிங்கிறதுல அது 1000 பேர் உட்காரலாம், இப்போ 1200 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன். இப்போ அந்தளவுக்கு இல்லை. அதில் வரும்போது அந்த உசிலமணி சார் சேட்டு வசத்தில் வருவார். சேட்டு வசரும்போது ஒரு ஐரு ஆப்போசிட்டில் போவார். என்ன ஒரே பதட்டமாக இருக்கு, உனக்கு நோக்கு விஷயம் தெரியாதா, தேங்காவில் பாம் வச்சிட்டான் அப்படிம்பார். அரே பைக்கா, தேங்காவில் குருமா வைக்கலாம், சட்னி வைக்கலாம், பாம் வைக்கலாமா, நீங்கள் ஏன் இப்படி பதறீங்க, நம்ம பொண்டாட்டி மார்க்கெட் மேலே போயிருக்கு, பாம் வெடிக்கும், வெள்ளி கருகும், தேங்க உருகும். இந்த வசனத்தெல்லாம் வந்து ரசித்து ரசித்து பார்த்து, அதை விட காமெடி கவுண்டமணி சார் வீட்டிலேருந்து திருடி எடுத்துகிட்டு போய் வெளியே வியாபாரம் பண்ணது. கவுண்டமணி சார் வந்து என்ன விலை எனக்கு தெரியாது, நீங்களே ஒரு ஆள் போட்டு எடுத்துங்க, அதெல்லாம் பார்த்தேன், நீ வாங்கினா தானே தெரியும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த உதயகிதங்கிற படத்தில் ரொம்ப அற்புதம். அப்புறம் இந்த உண்டியல் மேட்ரு, உண்மையிலே ரங்கராஜ் சார் ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்கும்போது ஐம் வெரி ஹாப்பி. நான் அவர் எடுக்கிற படத்தை எல்லா படத்துக்கும் நான் தான் ஃபைட் சவுண்டு, எல்லை சாமி எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான சவுண்டெலாம் கொடுத்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனுமோகன் சார், அனுமோகன் சாருக்கு அற்புதமான ஒரு நேம்னா நினைவு சின்னம். பிரபு சார் படத்தில் இளையராஜாவுடைய பாட்டு, அந்த பாட்டு மொதமாக துபாயில் அந்த கேஸ்ட் வாங்கினது, என்ன படம்னாலும் தெரியவே தெரியாது. நைட்டானால் அந்த பாட்டு ஓடும் என் வீட்டில் 10 மணிக்கு மேலே. ஏழும் இளங்குயிலே, ஏழும் இளங்குயிலே, நான் நினைப்பேன். அப்புறமா தான் இது இவருடைய படம் போது சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி உண்மையிலே சொல்கிறேன், அற்புதமான சினிமா காலத்தில் இருந்த இயக்குனரில் அந்த மேடல் இருக்காங்க, அது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க. மேடம் சொன்ன மாதிரி அந்த கார்னரில் உட்காந்துருக்கிறவங்க அந்த காமெடியெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசினது பார்த்துருக்கீங்க, டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்க, அவங்க ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பார்க்கணும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்மியானா மென்சன் திரு அப்புக்குட்டி அவர்கள், டிபி கேந்திரன் சார், நான் வந்து பக்கத்து பக்கத்தில் டெய்லி வாக்கிங் போகிறவங்க, நிறைய விஷயங்களை பேசிப்போம். உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். ஐ வெரி ஹாப்பி. ஏற்கனவே சொன்னாங்க வந்து கதை திரை கதை வசம் டைரக்ஷனில் வந்து அச்சீவ் பண்ணது டி ராஜன் சார் அவர்கள்னு, அதுக்கு நிகராக பாகிரி சார் அவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச காலங்காலமாக ரெண்டு ரெண்டு பேராக சொல்லும்போது, எப்படி தியாகராஜ பாகவத் பிரியட்சின்னப்பா, அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்து ரெண்டு பேர், அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி, அந்த காலத்தில் அப்புறம் ரஜினி கமல், அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் பாகிராஜ் தான் இருந்தது தவிர வேறு எந்த பேர் அந்த மாதிரிலாம் கிடையாது. சினிமாவுக்கு அந்தளவுக்கு நம்ம முழுக்க முழுக்க சினிமாவும் நினச்சி வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம். உண்மையிலே அந்த சினிமாவெல்லாம் நம்ம இருக்கிறோங்கிறது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் கையில் காஸ்ட்லி மொபைல் வச்சுருக்கிறாங்க, தேவைங்கும்போது அப்படி தட்டினா வந்துடுது அப்படின்னு பார்த்துட்றாங்க. பட் எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த படத்தை ஹிட் பண்ணிடுறாங்க ஜனங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கைதி மிகப்பெரிய ஹிட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சுல்தான் அப்படி படம் பண்ணிகிட்ருக்கேன் கார்த்தி சார் கூட. சார், இந்த படத்தோட வெற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க என்ன? சார், நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், மிகப்பெரிய வெற்றி இந்த முதல் படமாக நான் கருதுகிறேன். என்ன சார், இந்த நடக்கிற படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் அப்படின்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஜனங்க வந்து இப்போ தியேட்டரில் வர்றது வந்து யோசிக்கிறாங்கன்னு இல்லை, இழுக்கிறது நம்ம கடமை. ஒரு அற்புதமான படத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொபைல் டிவி எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்து பார்க்குறோம், அந்தளவுக்கு நம்ம போராடணும்.
அந்த மாதிரி சினிமா வந்து 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த சினிமா வந்து இப்போ வருமாங்கிற சந்தேகம். பட் நல்ல படங்களை கொடுத்தால் நிச்சயமாக ஜனங்கள் அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இந்த படம் அந்த வகையில் வரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஒரு சில பேரை நான் பேரை விட்டுருந்தா மன்னிச்சிக்கேன். என்னோடய பாலிஸ் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நான் பெற்ற இன்பம் அனைவரும் வேணும் சந்தோஷம், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ்வாழ்க. எனக்கு எம்ஜிஆர் எப்படி அது மாதிரி தான் நான் கும்பிட அண்ணாமலையார். எல்லோரும் நல்லா இருக்கணும், சக்ஸஸ், வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குஷ்கா எல்லாருமே சொல்லிட்டாங்க, கிருஷ்ணன் சார் வந்து மிக அருமையாக சமைச்சிருக்கார் அப்படின்னு. நம்ம ஒரு டேஸ்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சு மிக அருமையான சமையல் அப்படின்னு. நிச்சயமாக குஷ்கா எல்லாருக்கும் பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி படமாக, கிருஷ்ணன் அவர்களை மிகப்பெரிய இயக்குனராக, இன்னும் மிகப்பெரிய இயக்குனராக கொண்டு மேடையிலையும் மற்றபடி தமிழகத்தில் கொண்டு நிறுத்தங்கிறதுல இல்லை எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை. கிருஷ்ணன் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி தயாரிப்பாளருக்கும் வந்து வாழ்த்துக்கள். ரெண்டு பேர் தயாரிப்பாளர் தயாரிச்சிருக்காங்க. அதில் சின்னவர் ரொம்ப அழகாக பேசினார், பெரியவருக்கு டைரக்டர் டைரக்ஷன் பண்ணி விட்டார். ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் மிகப்பெரிய படங்கள் சினிமா உலகத்தில் எடுக்கணும்னு எல்லோரும் முன்னாடி கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் ரேகா மேடம் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப காலமாக தெரியும், நான் சின்ன பையனாக இருக்குமே தெரியும். இன்னும் அப்படியே தான் இருக்காங்க, எவர் ஸ்க்ரீன் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு. எனக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்னை சினிமா கூட்டிருந்தார். நான் சுமார் ஒரு 47 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். எங்கே போனாலும் புரட்சி தலைவர் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் வீடே நான் எம்ஜிஆர் நகரில் வாங்கினேன். அதுக்கப்புறம் விஜய் சார் அவங்க அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் தான் என்னை கைப்பிடிச்சு கூட்டு வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் ரங்கராஜன் சார் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க காமெடிலாம் பார்த்து ரசிக்காமல் யாருமே இருக்க முடியாது. மிகப்பெரிய இயக்குனர் அவர் மேடையில் இருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி அனுமோகன் சார்கிட்ட ஒரு 3 படம் நான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருக்கும் வாழ்த்துக்கள். டிபி கஜேந்திரன் சார் வந்து அவர் ஒரு நல்ல காமெடியின் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மிக நல்ல ஒரு இயக்குனர். அவர்கிட்ட நான் 3 படம் பண்ணியிருக்கேன். இதில் மேடையில் உட்காந்து பெரிய இயக்குநர்களோட நிறையா பேர் படம் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். சவுந்தர் சார் வந்து அவர் வந்து மேடையில் பேச கூப்பிடும்போது சொன்னாங்க, நான் வரல மேடையில் வரமாட்டேன்னாரு. அவர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் வேலை செய்வார். திரைப்படம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு சிலரில் அவரும் ஒருத்தர். அவர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் லாரல் காடி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, காமெடி கிங்கு, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள், அவர் ஒரு தந்தியில் ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு பெரிய ரசிகன் ஆகிட்டேன்னா. அந்த மாதிரி ஒரு அழகான இது உண்மையை சொல்கிறபோது எல்லாருக்கும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அப்புக்குட்டி அவர்கள் பெரிய ஹீரோவாக நடித்து இருந்தால் கூட அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக, மிக மிக சாதாரணமாக எல்லாத்தையும் அன்பாக பண்பாக பாசமாக பழகிற அவர். நிச்சயமாக சினிமா இருக்கிற வரைக்கும் நீங்கள் நிலச்சிருப்பீங்க, அது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அப்புறம் வந்து மயில்சாமி அவர்கள் சுமார் ஒரு 40 வருஷம் தான் நாங்கள் பேசியிருந்தோம். ஒரு 40 வருஷம் நான் குண்டத்தூரில் இருந்தேன் வீடப்போம். குண்டத்தூர் ஒருவர் ஜிம்னாஸ்டிக் பண்ணுறதுக்காக அவரும் ஃபைட்டர்ஸ் ஆகணும் சேரணும்னு முயற்சி பண்ணார். ஆனால் அவர் வந்து பெரிய நடிகர் ஆகிட்டார், நான் ஃபைட் மாஸ்டர் ஆகிட்டு அவர் நடிகர் ஆகிட்டார். ஸோ எல்லாம் ஒவ்வொருத்தராக லிங்கு எல்லாருமே அப்படி வரிசையாக நாங்கள் இருந்துக்கிட்டே இருக்கோம். கிஷோர் எனக்கு குழந்தையாக தெரியும், அவங்க அப்பா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வந்திருக்காரா அவங்க அப்பா? இருக்காரா? எங்கே இருக்காரு? நல்லது. அவர் வந்து ரொம்ப குழந்தையாகவே எனக்கு தெரியும், நான் ஹீரோவாக வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி கிஷோர், வாழ்த்துக்கள். அப்பா அம்மா கூட எப்பவும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் உலகத்திலே கிடைக்காத அப்பா அம்மா தான், அதுக்கப்புறம் தான் நண்பர்கள் எல்லோரும், அப்புறம் தான் முதல்ல அம்மா அப்பா. அம்மா அப்பாவை எவன் எவன் மதிக்கிறானோ அவெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். தோல்வியை தருவமாட இது புரட்சித் தலைவர் என்கிட்ட சொன்னது, அதை நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து என் தம்பி சிவா, என் கூட நிறையா படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், இன்றைக்கி ஃபைட் பார்த்தேன், பிரமாதமாக பண்ணியிருக்கான். வாழ்த்துக்கள் தம்பி. நான் நிறையா படங்கள் நீ பண்ணோம், நான் ஒரு 1365 படம் பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணணும். நானும் ஓரளவு என்னடா இவ்வளோ படம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு தான் டைரக்டர் ஆகிட்டேன். என் பசங்களெல்லாம் ஹீரோ வச்சுட்டு டைரக்டர் ஆகிட்டேன். சரி, அதில் எவ்வளோ? ஆமாம், 1320 படம் பண்ணிட்டேன். எங்கள் சண்டிவினை ரெக்கார்டு படி நான் எவ்வளோ பண்ணேன் எனக்கே தெரியல. திடீர்னு டிவியில் போடாமல் அந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம், அப்போ தான் தெரியும் கடைக்கு அவ்வளோ எழுதி நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி பெரிய ஒரு நல்ல இதுதான். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும். இந்த படம் குஷ்கா வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஹீரோயின் இவங்க ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. அவங்க அம்மா வந்திருக்காங்க நினைக்கிறேன், அவங்க அம்மா தானே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து எனது அன்பு சகோதரர் நிகில் சார், எங்கே அவர் நிகில் சார் இருந்தால் அந்த அலரம்
அவர் வேலையை முடித்தோன்னே அந்த பக்கம் போயிடுவார். அவர் வேலை மட்டும்தான், அவர் டைரக்டருக்கே டைரக்டர் சொல்கிறவர். அவர் அவருக்கும் வாழ்த்துக்கள். தொகுப்பாளனை ரொம்ப அழகாக தமிழ் பேசுனாங்க, உண்மையிலே உங்களுக்கும் எனக்கு சந்தோஷமான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் என்னென்னா குடிக்காதீங்கன்னு ஒரு பாட்டு வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. குடிக்கக்கூடாது, குடிக்கிறதுனால ஆண்மை போயிடும், நரம்பு தளர்ச்சி வரும், மனுஷன் 40 வயசில் செத்து போயிடுவான். குடிக்காதீங்கன்னு அவங்க அழகாக ஒரு சொல்லியிருக்காங்க. சார் வணக்கம் சார், உங்களுக்கு என்ன மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு எதிர்ப்புள்ள அத்தனை பேரும் உங்களை வாழ்த்துறோம் சார். நாளைய வட்டத்தில் 60% குடிக்கிறவன், 80% குடிச்சான், 100% கூட குழந்தைக்கு வெளிநாட்டில் போய் பிச்சை எடுக்கணும். குழந்தைக்கே அந்த குடியை எவன் விடுறானோ அவன்தான் வந்து மனுஷனாக இருக்க முடியும். நீங்கள் இந்த படத்தில் எனக்கு எது பிடிச்சிச்சோ இல்லையோ அந்த பாட்டு கேட்டனும் உங்களுக்கு கை கொடுத்தேன். நீங்கள் சொன்னீங்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார், அப்போ குடிக்கல. நாடு நல்லா இருந்துச்சு, வீடு நல்லா இருந்துச்சு, குடும்பம் நல்லா இருந்துச்சு, யாரும் பிரிஞ்சிக்கல. அம்மா கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விடல, அப்பாவை கொண்டு போய் இதில் ஹாஸ்டலில் சேர்த்து, ஹாஸ்டல் அது என்னங்க அது, ஆசிரமத்தில் சேர்த்து விடல. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நடக்குன்னா குடிக்கிறது தான். அதனால தான் ஹீரோக்கள் தயவு செஞ்சு குடிக்கிற மாதிரி சீன் வைக்காதீங்க. ஏன்னா ஹீரோக்கள் குடிச்சிங்கன்னா படம் பார்க்குற ரசிகர்கள் அத்தனை பேரும் அவன் அப்பாவா அம்மாவா குருவா தெய்வமாக நினைக்கிறான். இப்போ வந்து இடையில ஒரு படம் பார்க்கும்போது சூர்யா சார் வந்து குடிக்கிற மாதிரி ஒரு சீன் பார்த்தேன், ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. சூர்யா சார், நீங்கள் அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணுறீங்க, உங்களை எல்லாருமே ஒரு தெய்வமாக நினைக்கிறாங்க. நீங்கள் கிளாஸ் எடுத்து குடிக்கிறது, அவன் நினைக்கிறது என்ன நினைப்பான், நானும் குடிக்கலாம், என் தலைவன் குடிக்கிறான், என்னோட நடிகர் என்னாவது நான் உயிருக்கு உயிராக நினைக்கிறேன் நடிகர் குடிக்கிறாரு, அதனால் நான் குடிப்பேன்னு சொல்லிடுவாங்க. தயவு செஞ்சு ஹீரோக்களுக்கு இந்த மேடையில் நான் சொல்கிறது, குடிக்கிற மாதிரி சீனோ தம் அடிக்கிற மாதிரி சீனோ இந்த கஞ்சா கசக்கிற மாதிரி சீனோ வைக்காதீங்க. நேற்று மட்டும் 15 கொலை நடந்திருக்கு, 15 கொலையுமே தண்ணி அடிச்சிட்டு. 3 இடத்துல பொண்டாட்டி கொலை பண்ணிருக்கா புருஷனை, தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கானே ஒரே அடி மட்டை இதுக்கு போட்டு அடிச்சு சொல்லிட்டா. 9 இடத்துல புருஷன் பொண்டாட்டி கொல்லியிருக்கான் குடிச்சிட்டு போதையில், அப்புறம் ஓரமாக உட்காந்து அழுதுருக்கான் நான் தெரியாமல் கொண்டுட்டேனே. ஏன் என்ன சொல்கிறேன்னா அந்த குடியை மறந்துடுங்க. எல்லாம் படத்தில் புரட்சித்தல் வரைஞ்சால் கூட வில்லன் தான் குடிக்கிற மாதிரி சீன் வச்சுருப்பார், அதை திருத்துற மாதிரி இவர் பண்ணுவார். இவர் குடிக்கவே மாட்டார், ஒரே படத்தில் குடிக்கிற மாதிரி நினச்சார். அதில் அவரே நீ ஒரு மனுஷனானு சொல்லி அவரே ஒரு பாட்டு எழுதி பாட வச்சார். அந்த மாதிரி உத்தமன் புத்தமன் பொன்மனச்சம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் நடித்த சினிமா உலகம், இந்த சினிமா உலகத்தில் இருந்துட்டு குடிக்கணும்னு சீனே வைக்காதீங்க. அது நம்ம கலாச்சாரத்தில் ஒத்து வரவே வராது. ஏன்னா இப்போ நான் என்ன நினைப்பாங்க, ஃபைட் மாஸ் அவர் குடிக்க மாட்டாரா, டீ கூட குடித்ததில்ல, டீ கூட நான் குடிக்க மாட்டேன், வெத்தலை பாக்கு போட மாட்டேன், பீடி சீட் அப்படின்னா வெளியே சாப்பிட மாட்டேன். முதல்ல வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க எல்லோரும், நான் மட்டும் கூட எடுக்க மாட்டேன்னு. ஏன் அப்படின்னாங்க, நான் வெளியே சாப்பிட மாட்டேன்னு. நம்ம கலாச்சாரம் என்ன, வீட்டில் முன்னாடிலாம் எங்கள் ஊர் எனக்கு தூத்துக்குடி இல்லை, அவன் கிளப்பில் சாப்பிட்றான்ல, கிளப்புனா ஹோட்டலு, ஹோட்டலில் சாப்பிட்றான், அவன் குடும்பஸ்தான் அளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கே அப்படி சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் சமையலே பண்ணுறதில்ல, நிறைய வீட்டில் சமையல் பண்ணுறதில்ல. சமையல் பண்ணுறதுனால அதை சொன்னாங்க, எனக்கு அந்த பேர் வராது, நக்கி நக்கி சாப்பிட்றது வந்து எனக்கு வரும். அதான் சுவைக்கு அதை எடுத்து நக்கி சாப்பிட்டு திரும்பி அடுத்ததில் நக்கி அப்புறம் சாப்பிட்டு அதை எச்சியை தான் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கோம். தயவு செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க, பாசம் வளரும். அம்மா சமைச்சா தான் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு பாசத்தோட சமைப்பாங்க, மனைவி சமைச்சா தான் வீட்டுக்காரர் தான் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சமைப்பாங்க, அக்கா சமைச்சா தான் தம்பி நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. சமைக்கும்போது அந்த அன்பு வரும். மற்ற யார் சமைச்சாலும் எவன் சமைச்சாலும் காசுக்காக மட்டும்தான் சமைப்பான், அந்த காசுக்காக மட்டும்தான் இருக்கும். அன்பு வந்து உடம்புல வந்து வர்றதில்ல, உள்ளத்துலேருந்து வர்றது. அந்த உள்ளத்தில் எவ்வளோ அன்பு இருக்கோ அந்த அன்பு அவ்வளோ சமையலில் இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் சாப்பிட்டு பாருங்கள், 5-star 7-star ஹோட்டலில் கூட சாப்பிட்டு பாருங்கள். நம்ம அம்மா கொடுக்குற பழையதில் ஒரு மிளகாய் கடிச்சு சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தயவு செய்து நீங்கள் எல்லாமே தண்ணி அடிக்கிறத விடுங்க. முதல்ல நாங்கள் நான் அரசாங்கம் இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதர், இந்த நாடு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். மயில்சாமி சார் சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட இருந்தவங்கிறனால எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. இப்போ அவர் கூட சொன்னார், என்ன உங்களுக்கு 67 வயசா அப்படின்னாரு. ஆமாம், 67 வயசு, இன்னும் 200 வருஷம் வாழ்வேன் அப்படின்னா. எப்படின்னாரு, புரட்சித் தலைவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு, ஒழுக்கமா. அதுக்காக புரட்சித் தலைவர் ஏன் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவர் உழைப்பு தூங்கவே இல்லை, அவர் தூங்கவே மாட்டார், தூங்கியே நான் பார்க்கல அந்த மாதிரி. ஏன்னா தூங்கலனாலும் அந்த நோய் வரும், எல்லா நோயும் தூங்கலனாலும் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு நாடி நரம்பும் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் அத்தனை இடம் கெட்டு போயிடும் தூங்கலைனா. அதனால தான் காலைல 9:00 to 8:00 தூங்கணும்ன்றிருக்காங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. நம்ம சித்த நூல்களில் யோகா நூலில் அத்தனையும் இருக்குது, நான் அதை கடைப்பிடிக்கிறேன். நான் 60 வருஷமாக அதை கடைப்பிடிக்கிறேன், 4 மணிக்கு எழுந்திருச்சிருவேன், 60 வருஷமாக நான் எழுந்திட்டு தான் இருக்கேன். இப்போ தம்பிக்கெல்லாம் தெரியும், நாங்கள் ஷூட்டிங் அவுடர் போனாக்க 4 மணிக்கும் 6 மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பேன், அதுக்கப்புறம் தான் எல்லாம் வருவாங்க. ஏன்னா அன்றைக்கி சினிமா அப்படி இருந்துச்சு,
ஆறு மணிக்கு ஷூட்டிங் போனால் நாற்பது நாளில் ஷூட்டிங் போவோம். 250 நாள் 300வது நாள் ஷீல்டுலாம் என்கிட்ட நூற்றுக்கணக்கான ஷீல்டு இருக்குது. அதான் மயில்சாமியிட பேசியிருந்தேன் சார், அப்போல்லாம் 200வது நாள் 170 300 நாள் ஷீல்டுலாம் என்கிட்ட இருக்குது சார். இப்போ ஒரு ஷீல்டு கூட அப்படி வரமாட்டேங்குது சார் அப்படின்னு. சினிமா வந்து மொபைலில் பார்க்குறாங்க, மொபைலில் பார்த்தாக்க கண்ணு நரம்பு கெட்டு போயிடும். மொபைலே ஒரு 5 நிமிஷம் பார்த்தாலே கண்ணு நரம்பு கெட்டு போயிடும். அது எல்லாருக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள். அதிலெல்லாம் படம் பார்க்காதீங்க. ஏன் இவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும். எல்லோரும் கைத்தட்டுறீங்க, கைத்தட்டும்போது இன்பம் சந்தோஷம் எல்லாருக்குமே வரும். அதுக்காக தான் தேட்டரில் வந்து படம் பார்க்குறது. எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்க மாட்டாங்களா? அதனால தான் அப்போ வந்து நாடகம் வச்சாங்க, பாவகூத்தணி வச்சாங்க. எல்லாம் வந்து ஊரே அந்த மைதானத்தில் கூட்டமாக உட்காந்துருப்பாங்க. ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் எங்கே எங்கே அந்த சந்தோஷம் யார்ட்டா இருக்கா? அம்மா அந்த ரூம்லேருந்து பிள்ளைகிட்ட அந்த பக்கம் பேசுகிறாங்க, அப்போ அந்த ரூம்லேருந்து பேசுகிறாரு. கூட்டு குடும்பம் வரங்க, ஒன்றா சாப்பிடுங்க, எல்லாருமே ஒன்றா சாப்பிடுங்க. வந்திருக்க அத்தனை பேரும் யாரும் யாருமே வந்துடல, நம்ம குடும்பம் விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோன்னா எல்லாரும் ஜெயிப்போம். இந்த குஸ்கா மிகப்பெரிய வெற்றி அடையணும், இந்த இவர் இந்த டைரக்டர் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு கூறிக்கொண்டு, அம்மாவை அப்பாவை எந்த காலத்தில் மறக்காதீங்க. கருவறைக்குள்ளே ஒரு சிலர் தான் போக முடியும், எல்லாருமே கருவறைக்குள்ளே இருந்திருக்கும். அது அந்த அம்மாவோட வயிற்று கருவறை. அந்த அம்மாவை மறக்காதீங்க. தாய்க்கு பின் தாரம், தந்தைக்கு பின் யாருமே இல்லை. தந்தை தான் மிகப்பெரிய உயர்ந்த சொத்து. அந்த தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அந்த தந்தையை மறக்காதீங்க. தமிழ் உலகத்திலே மூத்த மொழி. மோடி அவர்கள் சொன்னாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னி. அந்த ஒப்பற்ற தமிழை மறக்காதீங்கள். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வார். நன்றி, வணக்கம். Thank you.